மதுவில் உள்ள மருத்துவ குணங்கள் சிலருக்கு தெரியவில்லை என்றும், பிரஷர், சுகர், பிபி ஆகிய அனைத்தும் சுமார் 3 வருடங்களில் குணமாகி ஆரோக்கியத்துடனும் ஹாப்பியாகவும் இருப்பதாக மது பிரியர் ஒருவர் கூறியுள்ளது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெரிய பூட்டு எனக்கு இந்த பூட்டு கேட்ட சாமி குத்து எங்கிட்ட தான் இருக்கு. மன கஷ்டமா இருக்கியா? 12 மணி ஆக்குறீங்க, நான் எவ்வளவு கஷ்டப்படுறோம். சுகர் இருக்கு, பிரஷர் இருக்கு, எல்லாத்தையும் லாக் பண்ணும்னா இந்த சரக்கு. தமிழ்நாட்டில் கொரோனா பாதிப்பு அதிகம் இருந்த காரணமாக கடந்த ஆண்டு டாஸ்மாக் மதுக்கடைகள் பகல் 12 மணிக்கு தொடங்கி இரவு 10 மணி வரை செயல்பட்டு வந்தன. இதனிடையே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு டாஸ்மாக் கடைகள் காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை இயங்கும் என அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் டாஸ்மாக் கடைகள் இயங்கும் நேரம் மாற்றப்படுவதாக டாஸ்மாக் மேலாண்மை இயக்குநர் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடைகள் மீண்டும் பகல் 12 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை இயங்கும் என அறிவிக்கப்பட்டு வந்த நிலையில், கும்பகோணம் அடுத்த காமராஜபுரம் பகுதியில் மது பிரியர்கள் தங்களுக்கு ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட நேரம் சரியாக இருந்ததாகவும், தற்போது மதுபான கடையின் வாசலில் 2 மணி நேரம் உட்காரும் நிலைமைக்கு தள்ளப்பட்டதாகவும் தெரிவித்தனர். மது பிரியர் ஒருவர் கூறுகையில், மதுவில் உள்ள மருத்துவ குணங்கள் சிலருக்கு தெரியவில்லை எனவும், இதுவரை இருந்து வந்த பிரஷர், சுகர், பிபி ஆகிய அனைத்தும் சுமார் 3 வருடங்களில் குணமாகி ஆரோக்கியத்துடனும் ஹாப்பியாகவும் இருக்கிறேன் என்று மதுபாட்டிலை வாங்கி முத்தமிட்டபடி சென்றார். இந்த காட்சி அங்கிருந்த மது பிரியர்கள் மத்தியில் வியப்பை ஏற்படுத்தியது. வழக்கமாக இரவு 8 மணி முதல் 10 மணிக்குள் தான் மது அதிகம் விற்பனையாகும். ஆனால் தற்போது 8 மணிக்கு கடைகள் அடைக்கப்படுவதாலும் கடைகள் குறைக்கப்பட்டதாலும் செப்டம்பர் மாத புள்ளி விவரத்தின்படி அரசுக்கு சுமார் 7000 கோடி வருவாய் இழப்பு ஏற்பட்டது. இதனை கருத்தில் கொண்டுதான் இரவு 10 மணி வரை கடைகளை இயக்க நிர்வாகம் முடிவு செய்துள்ளது என தகவல் வெளியாகியுள்ளது. எதுவுமே கிடையாது.